வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜிப்சி காமிக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேடு படத்தோட ஸ்டோரி பிளாட் பற்றி தான். இந்த ஸ்டோரி பிளாட் எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பேச போகிறோம். ஸோ வீடியோ அப்டேட் வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அண்ட் ஜிப்சி காமிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைவிட பார்க்கறதுக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிளேடு கேரக்டரோட ஆரிஜின் லைட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த பிளேடு கேரக்டர் வந்து பாதி வேம்பையர் அண்ட் பாதி வந்து ஹியூமன். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மாதிரி வேம்பையர் உலகம் வந்து கொஞ்சம் வில்லன்ஸாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களே வந்து தேடி தேடி போய் கொள்ளுவார். ஸோ இதுதான் இவரோட கேரக்டர். ஏன்னா ஒரு வேம்பையர் வந்து கொள்வது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் இந்த கேரக்டருக்கு வந்து கேஸ்பினிக் வந்து மகேஷ் சலாலி. ஸோ இவர் வந்து கேஸ்பினிக்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கால்லே வந்து தெரிஞ்சிச்சு. சண்டே காமிக்கால்லே வந்து கென் ஃபேக்கத்தை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு ரீபோர்ட் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து நானும் ஸ்டோரி பிளாட் சொல்கிறக்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இவரும் வந்து நைட்டு தான் போய் எல்லாரும் கொள்ளுவார். ஏன்னா வந்து வேம்பையர்ஸ் வந்து பகல் நேரத்தில் வந்து போனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வேம்பையர் கதையை பார்த்தவங்களுக்கு தெரியும், வேம்பையரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலேயே வந்து நைட்டு போய் எல்லாம் இதையும் கொண்டுட்ருப்பார். ஸோ அந்த வகையில் வந்து இவருக்கு வந்து மேக்ஸிமம் மார்வல் டைம்லைன் மார்வலோட படங்கள் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக வந்து பகல் நேரத்தில் நடக்கிறப்ப தான் இருக்கும். ஸோ எப்படி வந்து நைட்டு வந்து இந்த கேரக்டர் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஸ்டோரி பிளாட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பகல் நேரத்தில் வந்து எடுத்து எப்படி எடுத்து வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவரோட பவர்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால் வந்து சிறந்த ஒரு வாழ்வுத்தில் வந்து பின்னுவார் மனுஷன். ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஒரு வெப்பன்ஸையும் வந்து இவரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கன்னு ஸோ கிட்டோட அசாசின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பவர் வேறு இருக்குமா வேம்பையரோட பவர். ஸோ அதனால் இவரால் பறக்க முடியும். ஸோ ஈஸியாக வந்து ஒரு புல்லட்டாக இருந்தாலும் கூட வந்து அவ்வளோக்கா பாதிக்காத அளவுக்கு வந்து இவருக்கு பவர்ஸ் இருக்கும். ஸோ இவர் அதனால் வந்து ஆனால் ஒன்று, இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி மனசுங்க யாரையும் கொள்ளலை இவர். ஸோ அதான் வந்து இதிலே முக்கியமான ஒரு இன்னும். இந்த பிளேடு அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்துக்கு வில்லனாக யார் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மார்பியஸ் அப்படிங்கிற எந்த ஒரு வில்லன் வரலாம். ஸோ இவர் வந்து ஒரு வேம்பையரோட ஒரு கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம பிளேடு வந்து இந்த மார்பியஸ் வந்து கொன்றுவார். ஸோ கொண்டு அவரோட பவர்ஸும் வந்து இவருக்கு கிடச்சிடும் பிளேடுக்கு. ஸோ கிடச்சோன்னா வந்து அவரால் மார்பியஸால் வந்து பகல் நேரத்தில் வந்து உயிர் வாழ முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் இதாக தான் இருப்பார் அவர். ஸோ பிளேடுக்கு வந்து அந்த சக்தியெலாம் கிடச்சோன்னா பிளேடாலையும் வந்து பகல் நேரத்தில் உயிர் வாழ முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்டோரிலைன் எடுத்து வந்தாங்கன்னா டக்குன்னு காட்டிட்டு அதுக்கு வந்து பகல் நேரத்தில் உள்ளாப்பில் காட்டலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்டோரிலைனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேடு கேரக்டர் வந்து உண்மையிலே பவர்ஃபுல்லான கேரக்டரும் கூட. ஸோ ஆனால் என்ன, இந்த சூரியன் தான் வந்து அதுக்கு பிரச்சனையே. ஆனால் வந்து அதே மார்பியஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா மார்பியஸை வந்து கொல்றாப்புல ஸ்டோரிலைன் கொண்டு போனால் வந்து செமையாக இருக்கும். ஸோ இதான் வந்து நான் வந்து கண்டுபிடிச்ச அந்த ஸ்டோரி பிளாட் மார்பியஸ். ஸோ மார்பியஸ் வந்து இப்போ ஃபோட்டோவில் காட்டினில்ல. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸ் பார்த்தவங்களுக்குலாம் அந்த மார்பியஸ்னால் யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் வந்து சோனி வந்து மார்பியஸ் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ படமாக எடுத்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன அப்டேட் வந்துச்சு. ஸோ ரூமர் கூட, ஏன்னா வந்து இப்போ இந்த பிளேடை அறிமுகப்படுத்தினோன்னே அவங்க வந்து அந்த மார்பியஸ் படத்தை எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளேடோட மார்பியஸ் சம்மந்தப்பட்டிருக்கனால லைட்டாக லிங்க் ஆகிருப்பார். ஸோ மார்பல் கடத்த கட்டத்தில் வந்து மார்பியஸ் கேரக்டர் தேவைப்பிடிச்சுன்னா நாங்கள் வந்து படம் கொண்டு வந்துட்டோம். ஸோ படம் வந்து சூப்பராகிட்டா ஓடி இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட காசுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி லீஸுக்கு வந்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் சோனியோட பிஸ்னஸ் மோட்டிவ் தான் இதுவும். ஏன்னா வந்து இந்த பிளேடோட ஃபஸ்ட்லேருந்து அந்த பிளேட் ட்ரையாலஜி இருக்குல்ல, 1, 2, 3. ஸோ இந்த மூணு பார்ட்லேயுமே மேக்ஸிமம் கதையை வந்து காமிக்கில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து புதுசாக ஒரு ஸ்டோரியை எடுத்து வரலாம்ந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் எடுத்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேடு கேரக்டர் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ டைப் அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்காக மக்களை கொண்டாட அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவருடைய ஹீரோஸ் கூடயும் வந்து ஜாயின் ஆக மாட்டார். ஒரு சில காமிக்கு ஒரு சில ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் ஆகிருக்கார். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கேரக்டர் ஒரு ஆர் ரேட்டர் கேரக்டர் கூட. ஸோ ரொம்ப கொடூரமாக கொள்வார். ஏன்னா வேம்பையர் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வரனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ இவர் எப்படி வந்து மார்வல்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியில் மல்டிவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களும் வந்து இந்த வேறு யூனிவர்ஸ்லேருந்தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எவ்வளோ மக்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், இதான் ஸ்டோரி லைன். பாய்.